திரை மூலம் சம்யுக்தா விஷ்ணுகாந்த் காதலித்து திருமணம் செய்து கொண்ட 2 மாதங்களில் பிரிந்து விட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் செய்திகள் வெளியான நிலையில் நடிகர் விஷ்ணுகாந்த் விளக்கம் கொடுத்துள்ளார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் நடிகை சம்யுக்தா தனது இன்ஸ்டாகிராமில் லைவ் செய்து பதிலளித்துள்ளார். தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான ரஜினி, கோகுலத்தில் சீதை, என்றென்றும் புன்னகை, சிற்பிக்குள் முத்து உள்ளிட்ட சீரியல்களில் நடித்தவர் நடிகர் விஷ்ணுகாந்த். இவர் சிற்பிக்குள் முத்து சீரியல் நடிக்கும் போது அவருடன் நடித்த சம்யுக்தா மீது காதல் ஏற்பட்டது. இவரை சம்யுக்தாவும் காதலிப்பதாக அவருடைய பிறந்த நாளில் கூறியிருந்தார். இருவரும் சில மாதங்கள் காதலித்தனர். பிறகு தங்கள் காதல் குறித்து வீட்டாருக்கு தெரியப்படுத்தி கடந்த மார்ச் மாதம் திருமணம் செய்து கொண்டனர். விஷ்ணு சம்யுக்தா திருமணத்தில் சின்ன திரை பிரபலங்கள் பலர் நேரில் வந்து வாழ்த்து சென்றனர். சம்யுக்தா மற்றும் விஷ்ணுகாந்த் இருவருமே திருமணம் முடிந்து 15 நாட்களில் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து இருக்கிறார்கள். இந்த நிலையில் சம்யுக்தா மற்றும் விஷ்ணுகாந்த் இருவரும் தங்களுடைய திருமண புகைப்படங்களை சமூக வலைதள பக்கங்களில் இருந்து டெலிட் செய்து வருகின்றனர். இந்நிலையில் தங்களின் பிரிவு குறித்து யூடியூப் பேட்டி ஒன்றில் பேசிய விஷ்ணுகாந்த், எங்களின் பிரிவுக்கு காரணம் சம்யுக்தாவின் தந்தைதான் என தெரிவித்துள்ளார். திருமணத்திற்கு முன்பு 8 மாதங்கள் காதலித்த சமயத்தில் வராத பிரச்சனை திருமணமான 15 நாட்களில் ஏற்பட்டதாகவும் கூறினார். விஷ்ணுகாந்தின் பேட்டியை தொடர்ந்து இன்ஸ்டாகிராம் லைவில் பேசிய சம்யுக்தா பேட்டியில் அவர் பகிர்ந்திருந்த அனைத்து தகவல்களுக்கும் பதிலளித்தார். திருமணத்திற்கு முன்பிலிருந்தே தங்களுக்குள் பிரச்சனைகள் துவங்கிவிட்டதாகவும், எனக்கு ஒன்று என்றால் என் அப்பாதான் வருவார், வேறு யார் வருவார் என்றும் தெரிவித்திருந்தார். அப்போது கூட அவருடைய ஆட்கள் லைவில் தவறாக கமெண்ட் பண்ணுவதாகவும், இதற்கு மேல் ஏதாவது இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் அல்லது கோர்ட்டில் பேசிக் கொள்ளலாம் என்று கூறினார் சம்யுக்தா. மேலும் யூடியூப் சேனலுக்கு பேட்டியளிக்க விருப்பமில்லை என்றும் தெரிவித்துள்ளார். ஒரு நாளைக்கு 100 போன் கால்களுக்கு மேல் வருகிறது, அவர்களுக்கு பேட்டியளித்து என் நிலைமையை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை, தயவு செய்து என்னை யூடியூப் சேனல்கள் யாரும் பேட்டி கொடுக்க அழைக்க வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார். சம்யுக்தா லைவில் பேசியுள்ள இந்த வீடியோ தற்போது சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது.